Hi friends, welcome to Jangri channel. நம்ம பாத்தீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் கிளீனிங் process தான் பார்க்க போறோம். இது எங்க வீட்ல பாத்தீங்க எவ்வளவு எவ்வளவு மர்சியா இருக்கு பாருங்க எங்க ஃப்ரிட்ஜ். நான் வந்து இது ஒரு 4-5 months ஆவே க்ளீன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்க போறேன். அது ஒரு வீடியோவா பண்ற பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து வினிகர் அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் mix பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியில நான் ரெண்டையும் mix பண்ணி இப்போ பாருங்க அந்த ட்ரேஸ்ல நம்ம எடுத்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி நல்லா வெயில காய வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம mix பண்ணி வச்சிருக்க அந்த वाटर मिक्स पड़ी वो वो स्पाज वेल पक नम फ्रिजल सैड्स पाती कई इतना नम्बर वो टूथ वेस्ट टूथ ब्रश् अच्छे नम्बर तेचना ईसिया वो तेजी कुछ ना ऊरे वें ऊरे वे पारें एड़को और वट क्ला वे वो तेजीन फुला रिमूव आई वं स्टेनसाकू ईसिया रिमूव आई ऊरे वे ना तेचीना ईसिया वं பாருங்க இப்போ எவ்வளவு நீட்டா நமக்கு ரிமூவ் ஆயிச்சு அந்த ஸ்டெயின்ஸ் இருக்க அழுக்கெல்லாம் பாருங்க நல்லா தேய்ச்சு எடுத்துக்கணும் வந்துரும் ஈஸியா வந்துரும் பாருங்க இப்போ வந்து டோர்ல இருக்கிற அழுக்கெல்லாம் பாத்தீங்க இப்போ நான் வந்து தேய்ச்சு தேய்ச்சு எடுத்துக்கேன் நீங்க வந்து ஊற வச்சு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வெட் கிளாத் வெச்சுக்கோங்க அப்படியே தேய்ச்சு தேய்ச்சு எடுத்து அதை வாஷ் பண்ணி திருப்பி வந்து நம்ம அதை வச்சே யூஸ் பண்ணி நல்லா தனியெல்லாம் புடிஞ்சிட்டு திருப்பி ஒருக்க நீங்கள் வந்து தேய்ச்சிருக்கும் போது க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு அந்த ப்ளேஸே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிரும் காமிக்கிற பாருங்கள் நம்ம முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது உங்களுக்கு ஃப்ரிட்ஜை நான் காமிக்கிறேன் ஓவர் வியூவாக காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீழே அந்த ட்ரேயில் வைக்கிற இடத்த க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ண இவ்வளோ அழுக்கு ஆகாது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து க்ளீன் பண்ணாமே வச்சுட்டேன் இது ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு மே மோஸ்ட்டாக யூஸ் ஆகும் அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் பேக்கிங் பவுடர் அண்ட் வினிகரை சேர்க்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்டெயின்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் பேக்கிங் பவுடர் வினிகர் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தொடச்சு கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாயிரும் அந்த பேட் ஸ்மெல் கூட வராது வினிகர் அண்ட் பேக்கிங் பவுடர் போடும்போது அந்த பேட் ஸ்மெல் கூட வராது ஃப்ரிட்ஜிலேருந்து பாருங்க நான் இப்போ ட்ரேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு இப்போ எடுத்து போட்டேன் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஃப்ரிட்ஜ் இப்போ பார்க்குறக்கு புதுசு மாதிரி இருக்கு பாருங்க அப்படி உங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா லெமனை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அந்த இந்த டோரில் வச்சுருங்க ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாம் வராமல் நமக்கு பாதுகாக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்